ப்ரோ உங்கள் டுவெல்த்து மார்க் ஷீட்டை காமிங்க ப்ரோ அடையாங்க நீங்கள் வேறே நானே ஒன்பதாப்பா பாதி வேறு தான் படித்தேன் இருந்தாலும் சொல்கிறேன் என்னாச்சும் கிருட்டு கிருட்டுன்னு பார்த்துக்கங்க நம்ம வந்து நைன்த்து பாதி தான் படிச்சிருப்போம் அதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலையால் ஸ்கூலுக்கு போக முடியல அது ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் இந்த கமெண்ட் நிறைய வந்துருச்சு அதனால் இன்றைக்கி சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம படித்த கணக்கு பார்த்தீங்கன்னா எயித்து தான் வரும் எயித்தில் நான் எடுத்துறாங்களான்னு சொல்கிறேன் தமிழில் வந்து எப்படி ஒரு அஞ்சு எடுத்துருவேன் இங்கிலீஷில் வந்து எப்படியாட்டு ஒரு ஒன்று இல்லைன்னா ரெண்டாட்டும் எடுத்துருவேன் மேக்ஸ் அதாவது கணக்கில் வந்து முட்டை எடுத்துருவாங்க கண்டிப்பா அது எப்போ வந்து முட்டை தான் அடுத்து பார்த்தீங்கன்னா அறிவியல் அறிவியலில் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ரெண்டு அதுக்கப்புறம் சமூக அறிவியல் அதுலேயும் ஒரு ரெண்டு எடுத்துடுவேன் இப்படிலாம் சமயம் எடுப்பேன் ஆ கிட்டத்தட்ட ஒரு டோட்டலே ஒரு பன்னெண்டு அந்த மாதிரி வரும் பார்த்துக்கோங்க ஒரு திருப்பு டோட்டலே நாலு தான் எடுத்துருந்தேன் எல்லாத்துலேயும் முட்டை வாங்கிட்டு ஏதோ தமிழில் மட்டும் என்னமோ நாலு எடுத்துருந்தேன் அந்த அளவுக்கு படிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் படிச்சுட்டு நீ எப்படி ரேங்கு வீட்டில் கொண்டு போய் காமிப்பான் தானே கேட்குறீங்க ரேங்கு எங்கள் அம்மாட்டை கொண்டு போய் காமிச்சேன்னா எங்கள் அம்மா அருவாமனையோட நிற்கும் அதனால தான் எங்கள் அப்பாட்ட போய் நைஸ் கையெழுத்த அப்படியே நைஸாக கையெழுத்து வாங்கிட்டு போய் அப்படியே போய் கொடுத்துட்றது அதுக்கப்புறம் ரேங்க் கார்டெல்லாம் கொடுத்த பிறகு முடித்த பிறகு தான் எங்கள் அம்மா ரேங்க் ஆர்ட் வரலையா அப்படின்னு கேட்கும் அப்போ தான் சொல்லுவேன் ரேங்க் கார்டு கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இவ்வளோ வருங்க தீபாவளி அதுக்கப்புறம் அவ்வளோதான் மறந்து போயிடும் இப்படியே தான் நான் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ரேங்க்லாம் வந்த பிறகு இப்படி தான் செய்வேன் அதுலேயும் எக்ஸாம் எழுதும்போது எனக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதும்போது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர்லாம் இவ்வளோ இவ்வளோ பெருசாக கேள்வி இருக்கும் அதை அப்படியே நான் பேப்பரில் எழுதிட்டு ஓடி போயிடுவேன் இப்படி தான் அந்த பே அந்த கொஸ்டின் எழுதுறதுக்கு பேப்பர் பார்த்தோம்னு சொல்லிட்டு டீச்சர்கிட்ட போய் கேட்டேன் அது எங்கள் கிளாஸ் டீச்சர் தான் அந்த ஹாலில் நிற்காங்க ரெண்டு பேப்பரும் நான் வாங்கினேன் இன்னும் படிக்கவே மாட்டான் கொண்டாடவே மாட்டான் வந்து பேப்பர் பேப்பரை மட்டும் வாங்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி இங்கே பேப்பரை கொண்டா அப்படின்ட்டாங்க கொஞ்சம் பொறுத்து அங்கே ஃபுல்லாக இருக்கிறது ஃபுல்லாக கொஸ்டின்னு அப்படியே காதலத்திற்கு டம்முன்னு ஒரு அறரை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டேன் எல்லா பிள்ளைகளையும் கிரிக்கி ஒரே அவமானமே வச்சு அப்படியே உட்காந்துட்டு இப்படியே கண்ணீரை விட்டு அந்த பேப்பரையும் நினச்சி போட்டேன் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டான் தெரியும் அப்படியே விட்டாங்க இருந்துட்டு போட்டுங்க நம்மளுக்கு என்ன இப்போ நம்ம தானே அப்படின்னு சொல்லக்கூடாது டீச்சர் வந்து நம்மளை திருத்த தான் பார்ப்பாங்க என்ன பண்ணால் மண்டேக்குள்ளே ஏற மாட்டேன்ட்ட படிப்பு சரி படிப்பு இல்லைனாலும் என்ன இப்போ நம்மளுக்கு என்ன இது இல்லை யூடியூப்பில் நம்ம ராஜ் ஃபேமிலி இருக்கிறீங்க படிப்பு இல்லைனாலும் நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் வந்துட்டுங்க இதுவே போதும் அதுக்குன்னு நீங்கள் படிக்காமல் இருந்துடா இங்கே படித்தால் தான் ஒரு இடத்துல கித்தாக இருக்க முடியும் அதனால் கண்டிப்பாக எல்லோருமே நல்லா படிங்க படித்தா இன்னும் நல்லா இருக்கலாங்க கண்டிப்பாக நம்மளுக்கு எனக்கு இருந்தாலும் என்னத்த சொல்ல தெரியல ஆனால் கண்டிப்பாக படிங்க உங்களுக்கு என்ன எய்ம் இருந்தாலும் அதையும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மோட்டிவேஷனோட நல்லா பண்ணுங்கள் நல்லா அமையும் லவ் யூ ராஜ் ஃபேமிலி சை